அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமான் அவருடைய அப்பா செந்தமிழன் அவர்கள் உடல்நலக்குறைவால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவர் இழந்து வாழக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியின் உறவுகளுக்கும் அவருடைய சுற்றத்தாருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல். கவிப்பேரசு ஐயா வைரமுத்து அவர்களுடைய ஒரு கவிதை உண்டு, மரணங்களால் சில சாபங்கள் தீரும், மரணங்களால் சில கோபங்கள் தீரும் என்று. மரணம் நமக்கு வாழ்க்கையை வாழ்க்கை முழுக்க கற்றுக் கொடுக்காத பாடத்தை ஒரு மரணம் கற்றுக் கொடுக்கும். அதனால தான் மரணங்களால் சில கோபங்கள் தீரும், மரணங்களால் சில சாபங்கள் தீரும் சொல்லி கவிப்பேரசு வைரமுத்து எழுதியிருப்பார். இந்த மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய அப்பா செந்தமிழன் அவர்களுடைய மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய பாடத்தை தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுத்துருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு நீண்டநடிய பாரம்பரியம் கொண்டிருந்தாலும் இங்கே வந்து மாறி மாறி விமர்சன அரசியல் தொடர்ச்சியாக திமுகவை அதிமுக விமர்சனம் செய்யும், அதிமுகவை திமுக விமர்சனம் செய்யும், நாம் தமிழர் திமுக அதிமுகவை விமர்சனம் செய்யும். இப்படி விமர்சன அரசியல் நிறைய உண்டு. இந்த விமர்சன அரசியல் தத்துவ மோதல் தத்துவ முரண்கள் எல்லாவற்றையும் தாண்டி அரசியல் களத்தில் நிற்கிறவர்கள் எல்லோருமே மாண்போடும் நாகரிக அரசியலோடும் இருக்க வேண்டும் என்பதற்கு அண்ணன் சீமானவருடைய அப்பா செந்தமிழனுடைய மரணம் மூலமாக நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருமே அண்ணன் சீமான் அவருடைய அப்பாவுடைய செந்தமிழனுடைய மறைவுக்கு ஒரு இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் தனி செய்தி வெளியீடு அவர் நாம் தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வமாக இரங்கல் தெரிவித்தது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அழைச்சி அந்த அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டார். அது வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் உடைஞ்சு போய் அழுது கொண்டிருக்கிற அந்த காணொளி சமூகத்தை எல்லோருக்கும் பார்க்குற எல்லோருக்குமே சங்கடமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் போல. அந்த அப்பாவுடைய வழி அவர் எத்தனை வயதில் இருந்திருந்தாலும் எவ்வளோ வயது மூப்பு காரணமாக இருந்திருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் அப்பா தான். எவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய தந்தை இறந்து கிடக்கும் போது அவரால் வந்து ஒரு தேம்பி தேம்பி அழுதார். அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் அழைச்சிருக்காரு. அல்ல ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் அவர் அழுது கொண்டே அவர் பேசுகிற காணொலி என்பது சமூகத்தில் பரவுது. அதில் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட அண்ணன் சீமான் சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது, உறுதுணையாக இருக்குது. நீங்கள் இருக்கிறது நான் நீங்கள் பேசுனதாச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப நன்றிங்கிறாரு. ஸ்டாலினும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி தைரியம் ஆறுதல் சொல்கிறாங்க. இது வந்து நேரெதிர் தத்துவத்தை திராவிடம் தமிழ் தேசியம் என்ற நேரெதிர் தத்துவத்தை பேசக்கூடிய தேர்தல் களத்தில் ஒரு யுத்தகலமாக போல நான் பேசக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் முழுமையாக திமுகவை எதிர்த்தும் திமுக வந்து இப்போ இன்றைக்கி நாம் தமிழர் எதிர்த்தும் அரசியல் இந்த காலகட்டத்தில் கூட வந்து ரெண்டு பேரும் பேசிக்கொண்டது தன்னுடைய உணர்வை பகிர்ந்து கொண்டது என்பது இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கூட தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் எந்த தலைவர்கள் இறந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயார் இறந்ததுக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் போனாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் போனாங்க, எல்லா கட்சி தலைவர்களுடைய இதுக்கு போகிறாங்க. ஆனால் கடுமையான விமர்சனம் செய்யக்கூடிய தலைவர்கள் மீது இறப்பு கூட போகாமல் தவிர்ப்பாங்க சில பேர். ஆனால் அது இதில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் எல் முருகன் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, ஓ பன்னீர்செல்வம், இப்படி தமிழ்நாட்டில் அடிக்கடி வானதி சீனிவாசன், தமிழ் மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லோருமே வந்து தங்களுடைய இரங்கலை சமூக வலைத்தளம் மூலமாக தனிப்பட்ட முறையில் இருக்காங்க. மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் அண்ணன் சீமானுக்கே அழைச்சி பேசி தன்னுடைய இரங்கலை தெரிவித்தாங்க. அதில் மிக முக்கியமாக வந்து அமமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் வந்து மிக ஒரு நீண்ட ஒரு இரங்கலை தெரிவித்திருந்தார். அதில் டிடிவி தினகரன் சொல்லும்போது திரு சீமான் அவருடைய திரையுலக பயணத்திற்கும் பின்னர் அரசியல் செயல்பாடுகளுக்கும் பக்கபலமாக இருந்த பெரியவர் செந்தமிழன் அவருடைய மறைவால் வாடும் சீமான் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் மிக முக்கியமாக டிடிவி தினகரன் சொல்வது போல அண்ணன் சீமானுடைய திரையுலக பயணத்திற்கு தொடக்கமாக இருந்ததே ஐயா செந்தமிழன் அவர்கள் தான். அவர் வந்து நீ ஏதாவது படிச்சுட்டு நீ ஒரு வேலை பார்ப்பா, குடும்பம் வந்து வறுமையில் வாடுது, உனக்கு பிறகு தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்கிறான், அவங்களெலாம் வந்து கரை சேர்க்கணும், நமக்கு ஒரு சொந்தமாக வந்து ஒரு நல்ல உருப்படியாக ஒரு வீடு கூட இல்லை, இப்போ வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவோடு அவர் வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 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 சிறந்த தலைவர் கிடச்சிருக்க மாட்டார். தமிழ் தேசியத்தை வந்து இவ்வளோ தூரம் பேசக்கூடிய இந்த ஆதிக்க சக்திகளை எதிர்த்து தேசிய திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசி தனக்கென்று ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்குற ஒரு தலைவர் உருவாகியிருக்க மாட்டார். அவர் நினைச்ச அண்ணன் சீமானுடைய அப்பா செந்தமிழர்கள் வந்து அன்னைக்கே தடுத்திருந்தார். ஆனால் தன்னுடைய கனவை விட தன் மகனுடைய கனவு வெல்லணும் அப்படிங்கிறக்காக தான் மிளகாவித்த பணத்தில் 150 ரூபா கொடுத்து அன்னைக்கு சென்னைக்கு வந்து அவர் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அவருடைய பணத்தில் தான் அவர் வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். எல்லாருமே தன்னுடைய அப்பாவுடைய பணத்தில் தான் வாழ்க்கையை தொடங்குவோம். அவர் நினச்சிருந்தா வேற ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லியிருந்தால் இப்படி ஒருத்தர் கிடச்சிருக்க மாட்டார். இன்றைக்கி இவ்வளோ ஒரு மாற்று சக்தியாக, ஒரு மூன்றாவது கட்சியாக, 30 லட்சம் வாக்களை வாங்குகிற ஒரு மூன்றாவது மாற்று அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் உருவாகியிருக்காது.
அந்த திரையுலக பயணம் தான் அவருக்கான எல்லா அடித்தளங்களையும் போட்டுருக்குது. அதே போல் திரையுலகத்திலேருந்து அரசியலுக்கு வந்த பின்னாடி கூட சினிமாலே நீ ஜெயிச்சிருக்கலாம், சினிமாவில் இருந்து எதுக்கு நீ அரசியலுக்கு வர, உனக்கு அரசியல் தேவையில்லை என்று வீட்டில் ஒரு தடை போட்டிருந்தா அந்த தடையும் உடஞ்சிருக்கும். ஆனால் அவர் செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக நீ செய், உனக்கு தோன்றதை செய், நேர்மையாக அறி, உண்மையாக இருன்னு எப்போதுமே சொல்லி 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 ஒரு மிக சீமான் சீமான்களுக்கு பெரிய பக்கபலமாக நின்றது மரியாதைக்குரிய ஐயா செந்தமிழன் அவர்கள் தான். அவருடைய உறுதுணையினாலும் அவருடைய வார்த்தைகளால் தான் அவர் படிக்காத பாமரன் இருக்கலாம், அந்த பாமரனுடைய வார்த்தைகளால் தான் நான் வளர்ந்தேன்னு சொல்லி அண்ணன் சீமானவர் வந்து பல முறை சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தின்னு. எல்லாருக்குமே நம்மளுடைய அப்பா தான் உந்து சக்தியாக இருப்பாங்க. நம்ம அப்பா வந்து குடிகாரராக இருக்கலாம், நம்ம அப்பா செலவு செய்வராக இருக்கலாம், இல்லை நம்ம அப்பா வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் நம்ம அப்பா நமக்கு ஒரு கதை ஏதோ ஒரு வகையில் நம்ம அப்பா வந்து நம்மளை வந்து ஈர்த்திருப்பார். நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு, நம்மளுடைய வீரத்துக்கு, நம்மளுடைய கோபத்துக்கு, நம்மளுடைய திறமைகளுக்கு நம்ம அப்பா தான் வந்து விதையாக இருப்பார். அவர் தான் விதையை போட்டிருப்பார். அப்படி அண்ணன் சீமானவருடைய இந்த அரசியல் பயணத்திற்கும் திரையுலக பயணத்திற்கும் ஆரம்ப புள்ளியாக அவருக்கு உறுதுணையாக நின்றது வந்து உறுதுணையாக நின்றது மட்டும் இல்லாமல் அவரை தொந்தரவு செய்யாமல் உனக்கு தோன்றதை செய்ய அப்படின்னு சொன்னது வந்து அவருடைய அப்பா செந்தமிழன் தான். அதைத்தான் டிடிவி தினகர் வந்து மிக அழகாக அவருடைய இரங்கலில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் மரியாதைக்குரிய அண்ணன் சரத்குமார் அவர்கள், அண்ணன் உதயகுமார் அவர்கள், அற்புதம் அம்மாள் அவர்கள் எல்லோருமே இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இரங்கல் தெரிவித்து மட்டும் இல்லாமல் பெரியகருப்பன் அவர்களை வந்து நான் அனுப்பி வைக்கிறேன், தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பனை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெரியகருப்பன் மாண்புமிகு அமைச்சர் பெரியகருப்பன் வந்து கூடவே இருந்து அவர் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு போகிறார். அண்ணன் சீமானுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. இப்படி எல்லாமே மாண்போடு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு நல்ல அரசியல் நம்மளே பார்க்குறோம். சரி, இது ஒரு நல்ல அரசுக்கான தொடக்கம் அப்படின்னு பார்க்குறோம். எல்லா தலைவர்களுடைய இறப்புக்கும் எல்லோரும் போவாங்க, அது நல்ல அரசுக்கான தொடக்கம் தான். இதுலையாவது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு காட்டலாம். ஒருத்தர் சோர்வடையும் போது, ஒருத்தருக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்தில் நாங்கள்லாம் பங்கேற்றுக்கொள்ளும் என்று சொல்வது சாதாரணம் ஒரு மரபு தான். நம்ம ஊரில் வந்து பார்த்துருப்போம், இப்போ அப்பாவுடைய தம்பி இருப்பார், வாழ்நாள் முழுக்க சண்டை இருக்கும் பேசாமல் இருப்பான். ஆனால் இறங்கல் செத்துட்டா நம்ம போவோம், சித்தப்பாவோ பெரியப்பாவோ சாகிற வரைக்கும் கூட பேசாமல் இருப்போம். ஆனால் இறந்து விட்டால் இறப்புக்கு போகணும், இறப்பில் போய் நிற்கணும், கல்யாணத்துக்கு போகலாம் கூட கருமாதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் பழமொழி உண்டு. அப்படி யார் இறந்தாலும், ஒரு எதிரியாக இருந்தாலும், அவன் கூட பேசாமல் இருந்தாலும், நமக்கு அவனால் துன்பம் வந்தால் கூட அந்த இறப்புக்கு போகிறது மாண்பு. ஆனால் அந்த மாண்பு கூட தெரியாத சில பேர் திராவிட முன்னேற்றங்கள் இருப்பது தான் மிகப்பெரிய வேதனைக்கு ஒரு விஷயம். திமுக தலைவர் ஒரு பக்கம் இப்படி செய்தார் என்றால், அவருடைய தொண்டர்கள், திமுகவுடைய உடன்பிறப்புகள், இணையதளத்தில் இருக்கிறவங்க, திமுகவில் பொறுப்பில் இருக்கவங்களோ இல்லை திமுகவில் மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், வட்டச்செயலர் இருக்கவங்களோ யாரும் இந்த மாதிரி நடந்து கொள்வது இல்லை. அவங்க வேற ஒரு அரசியல் பண்ணுறாங்க. திமுக இப்போ கடந்த ஒரு வார காலமாக திமுக அரசியல் நம்ம பார்க்குறோம். அவங்க வேற ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க. நாங்கள் இப்படி இல்லை, கடந்த கால தவறுகளை செய்ய மாட்டோம்னு சொல்லி வேற ஒரு அரசியலை முன் வச்சு அவங்க ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கும் போது அதுக்கு அப்படியே தலைகீழா திமுக இணையதள பொறுப்பாளர்கள் மிக மோசமாக ஒருவருடைய மரணத்தை வச்சு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதில் வந்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ இப்படி நீங்கள் வந்து ஒரு தலைவருடைய அப்பாவுடைய மரணத்தை நீங்கள் கொச்சை செய்கிற போது இந்த வெறுப்பை அந்த தொண்டர் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அண்ணன் சீமானவருடைய அப்பாவுடைய மரணத்தை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, கொச்சைப்படுத்துறீங்க, அந்த மரணத்தை வச்சு நீங்கள் வந்து நகைப்புக்குள்ளாக்குறீங்க. அப்படி நீங்கள் செய்கிற போது அப்படியே ஜூன் 3ஆம் தேதி அவங்க இந்த கோபத்தை தீர்த்து கொள்ள நாம் தமிழ்ச்சியுடைய உறுப்பினர்களோ நாம் தமிழ்ச்சி சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஜூன் 3ஆம் தேதி கலைஞரை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துச்சு கடந்த 2019ஆம் ஆண்டு. நீங்கள் என்ன பண்ணீங்க? தலைவர் பிரபாகரனுடைய நினைவு, தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாள் நவம்பர் 23ஆம் தேதி, அதே போல் வந்து இனப்படுகொலை நாளாக கருதப்படுகிற மே 16, 17, 18 தேதிகளில் நீங்கள் மோசமாக ஈழம் குறித்தும் தலைவர் பிரபாகரன் குறித்தும் எழுதுவது. நீங்கள் நவம்பர் 26, நவம்பர் 26, நவம்பர் 27 தலைவர் பிரபாகரனையும் ஈழ அரசியல் குறித்தும் மிக மோசமாக நீங்கள் விமர்சனம் செய்கிற பொழுது ஜூன் 3ஆம் தேதி அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது மாறி மாறி. ஒரு நாகரிக அரசியலுக்கான தொடக்கத்தை யார் செய்யணும்? ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் பெரும்பான்மை பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்றங்களும் செய்யணும். ஆனால் அந்த கட்சியின் தலைவர் செய்கிறாரு, முதலமைச்சராக இருந்து கொண்டு செய்கிறாரு. ஆனால் அந்த கட்சியின் தொண்டர்கள், குறிப்பாக இணையதளத்தில் இருக்கவங்க, நீங்கள் செய்கிறீங்களா? நாங்கள் எங்கள் தலைவருடைய புகைப்படத்தை வந்து நீங்கள் போட்டுவிட்டு சாட்டை துறைமுறை கைது செய்ய வேண்டும், அரசு சாட்டை துறைமுறை என்று எல்லாரும் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் பிரசன்னா அவர்கள் சீமானுடைய பொது மேடையில் மிக மோசமாக பேசியபோது நீங்கள் கண்டித்தீர்களா? மிக நீங்கள் கண்டிச்சிங்களா? எவ்வளோ கேவலமாக பேசினார், எவ்வளோ அசிங்கமாக பேசினார். இப்போ அந்த பிரச்சனை தான் சொல்கிறாரு, சாட்டையுடைய காவல்துறை வந்து சட்டம் வந்து தன் கடமை செய்கிற மாதிரி சட்டம் சாட்டையை சுழட்டும், தேவைப்பட்டால் சாட்டையின் சட்டையை கலட்டுங்கிறாரு. என்ன சா இது வடிவேல் மாதிரி சட்டையை கலட்டுறதா காவல்துறை? இதுதான் காவல்துறையுடைய வேலையா? அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டால் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தான் இது. உங்களுக்கு வந்து தவறாக ஒரு ஒரு செய்தி தெரியுதா, அது வந்து போலியானதாக இருக்கா? நீங்கள் வழக்கு கொடுக்கலாம் தாராளமாக,
வழக்கை வந்து சட்டப்படி எதிர்கொள்ள எல்லாரும் தயாரா இருக்கோம். ஆனால் யாருக்கும் யார் மேலையும் வன்மமோ கோபமோ கிடையாது, இல்லை வந்து அவதூறு பரப்புகளும் அவசியம் கிடையாது. இதே திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அமைச்சரவை பட்டியலை பார்த்துவிட்டு சாட்டியில் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த நானே வந்து அமைச்சரவை பட்டியலை பார்த்துட்டு மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை மகேஷ் பொய்யாமணி குறித்தும் மிகச்சிறந்த தேர்வுன்னு பாராட்டினேன். அதிலே வந்து ஊழல் செய்த அமைச்சருடைய பட்டியல் இருந்தது. இதே செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த 2016 காலகட்டங்களில் மிக மோசமாக ஊழல்வாதி, கரூரில் இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கிட்டாரு, ஜெயலலிதாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், அதை விட இளவரசிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்லி அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினார். அதைத்தான் நானும் சுட்டி காட்டினேன். செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லாச்சு கொடுக்க போறீங்களா அப்படி கேள்வியும் வச்சோம், விமர்சனமும் வச்சோம், பாராட்டவும் செஞ்சோம். இதுதான் நல்ல அரசியலுக்கான தொடக்கம் நான் பார்க்குறேன். நல்ல விமர்சனம்னா விமர்சனம் வைப்போம், நல்லதுன்னு நல்லதுன்னு பாராட்டுவோம். பால் விலை குறைஞ்சாங்க, பாராட்டணும். இன்றைக்கி வந்து புத்தகங்கள் கொடுங்க, பூங்கத்துக்குள் கொடுங்க, சால்வை வேண்டாம், பூங்கத்துக்குள் வேண்டாம், புத்தகம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறார். வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். இதுதான் நல்ல அரசியலான தொடக்கமே ஒழிய இணையதளங்களை உட்கார்ந்து கொண்டு கடுமையான வார்த்தைகளை நீங்க வந்து அரசியலுக்கு நான் வந்திருக்கேன்னா இங்க என்ன பேசணும், குடும்பத்தை பற்றி பேசுவது, அதே போல அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி பேசுவதெல்லாம் எந்த மாதிரியான அரசியலின் தொடக்கம் என்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நல்ல அரசியலை கொடுப்போன்னு சொல்கிற, நல்ல மாற்றத்தை கொடுப்போன்னு சொல்கிற திமுகவுடைய உடன்பிறப்புகள் நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் இன்னைக்கு விதைச்சிங்கன்னா June 3 மீண்டும் இது ஒரு விமர்சன பொருளாக தான் மாறும். மீண்டும் கருணாநிதி அவர்களை வந்து கருணாநிதியுடைய கடந்த காலங்களை, பழைய காலங்களை, அவர் செய்த அரசியலை, அவர் செய்த ஊழல்களை, அவர் செய்த துரோகங்களை மீண்டும் பட்டி காட்டுவாங்க, சுட்டி காட்டுவாங்க. இதுதான் நடக்க போகுது. அப்போ உங்கள் தலைவரை அந்த நாளில், உங்கள் தலைவர் இறந்த நாள்லையோ பிறந்த நாளையோ யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்னா நீங்கள் முதல்ல அதை கடைப்பிடிக்கணும். திமுகக்காரங்க மட்டுமில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் வந்து அந்த சீமான் மீது வச்ச விமர்சனம்னா அவர் வந்து இந்த அரசியலை பயன்படுத்தி கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டாரு, ஈழத்திலிருந்து அவருக்கு கோடி கோடியாக வருதுன்னாங்க. அரணையூரில் மிகப்பெரிய பங்களா இருக்குது, பெங்களூரில் வீடு இருக்குது, கொடைக்கானல் தோட்டம் இருக்குது, ஊட்டியில் எஸ்டேட் இருக்குன்னா சொன்னாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவருடைய வீட்டுக்கு இன்றைக்கி எல்லா ஊடகங்களுமே வந்தது, தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஊடகங்கள் எல்லாமே வந்துச்சு. அதை அப்படியே வந்து முழுக்க முழுக்க அந்த இறுதி அஞ்சலியை நடத்துவது எல்லாம் வந்து முழுக்க முழுக்க காணொலியை பதிவு செஞ்சாங்க. அப்போ அந்த எங்கே போச்சு அந்த அரணையூர் பங்களா, எங்கே போச்சு அவருடைய தோட்டம் துறவெல்லாம்? மிக சாதாரணமாக ஒரு ஏழ்மையான குடும்பத்தில், ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து என்ன வீடு இருக்குமோ அந்த வீடு தான், அதுவும் அரைகுறையாக கட்டப்பட்டு இல்லை முடிக்கப்படாத வீடு. அவங்க வாழ்ந்த வீடு வேறு, அவங்களுடைய உடம்பு வச்சுருந்த வீடு வேறு, அவங்க வாழ்ந்த வீடு அதே தெருவில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ரொம்ப ஓட்டு வீடு, கிராமத்தில் கூடிய பழைய ஓட்டு வீடு. ஒரு 10x10 ரூமில் தான் அண்ணன் சீமானுடைய அப்பா வந்து தன்னுடைய இறுதி காலத்தை கழிச்சிருக்காரு. மிக மோசமான வந்து வறுமையான ஒரு குடும்பத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஊடகங்களும் இந்த பொய்யான திமுகவுடைய இணையதள பொறுப்பாளர்களும் பாஜக சேர்ந்தவர்களும் பரப்புனது என்பது பச்சை பொய் என்பது நமக்கு தெரிய வருது. அதனால் இனிமேலாவது ஒரு நல்ல அரசியலுக்கான, ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான விதையை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே வந்து அரசியல் பேச தான் வந்திருக்கோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அரசியல் அப்படிங்கிற புள்ளியில் எனக்கு மாற்று சித்தாந்தம் இருக்கலாம், மாற்று தத்துவங்கள் இருக்கலாம், மாற்று கோட்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அரசியல் அப்படிங்கிற புள்ளியில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு சேவை செய்யவோ இல்லை நம்ம கருத்தை வெளிப்படுத்தவோ தான் இந்த ஊடகத்தை அரசியலுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிற போது ஒருவரை ஒருவர் கடுமையாக சாடுவது, ஒருவரை கேவலமாக பேசுவது, அசிங்கமாக பேசுவது, இதை எல்லாவற்றையும் நாம் எல்லாருமே குறைச்சிக்கணும். இதுக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கு நானும் இல்லை இருக்கேன். கடந்த காலங்களில் நம்ம எல்லாருமே கடுமையாக பேசியிருப்போம். நான் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து மிக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடின் அடிப்படையில், அவருடைய பேச்சின் அடிப்படையில், அவர் பேச்சை வந்து மாற்றி பேசுவார், ஒரு இப்போ இந்த பூனை மேலே மதில் போல இந்த மாதிரியான பேசுகிறது தான் நம்ம வந்து இது வந்து ஒரு எதுக்கு தலைவர் அழைவதா, இதுதான் கருணாநிதியுடைய மகனுக்கு அழகா என்றெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அவரே தன்னுடைய செயல்பாட்டை ஸ்டாலின் மாற்றுறாரு. இதில் நமக்கு விமர்சனம் வைக்க ஒன்றும் இல்லை. இந்த ஆட்சி போகிறத வச்சு தான் இருக்குது. இந்த ஆட்சி வந்து இதே மாதிரி போச்சுன்னா நம்ம விமர்சனம் செய்ய பாராட்டுவோம். இது போல் அவங்க வந்து பண்ணலை, தவறுகள் நடக்க அப்படின்னா நம்ம சுட்டி காட்டுவோம். அதுதான் விமர்சனம். செய்கிற செயல்பாடின் அடிப்படையில் விமர்சனம் முடிய, வன்மத்தோடு விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆட்சி வந்த உடனே விமர்சனத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி ஆரம்பிக்கல. பொதுவாக நாம் தமிழ் எல்லோருமே வந்து இந்த ஆட்சி நடந்த கடந்த ஒரு வார காலத்தில் நடந்த வந்து பாராட்டம் செஞ்சாங்க, யாரும் வந்து குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கல. 7 விடுதலை வந்து உடனடியாக வந்து வழக்கறிஞரை அழைச்சி பேசி 7 விடுதலை குறித்து ஒரு விவாதம் நடத்துகிறாங்க. அப்போ 7 விடுதலை செய்யணும், அப்படி விடுதலை செஞ்சால் கண்டிப்பாக நம்ம பாராட்ட போகிறோம். விடுதலை செய்யவில்லை என்றால் நம்ம வந்து விமர்சனத்தை வைப்போம், இங்கே சொன்னீங்களே செய்யலைன்னு சொல்லி நம்ம கேட்போம். இப்போ நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணுறாங்கன்னா பாராட்டுவோம், ரத்து பண்ணலன்னா தான் நம்ம வந்து விமர்சனம் வைக்க போகிறோம். அப்போ செயல்பாடுகள் அடிப்படையில் தான் விமர்சனம் ஒழிய, தனிப்பட்ட வன்மமோ தனிப்பட்ட கோபமோ என்றைக்கும் திமுக மீது நமக்கு இருந்ததும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. அதைத்தான் திமுகவினரும் கடைபிடிக்கணும். தமிழ் தேசியம் என்ற தத்துவத்தை பேசி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு 3rd கட்சியாக நாம் தமிழ் மாறிக்கன்னா நீங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் விமர்சனத்தை வைங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான் குறித்தும் தனிப்பட்ட குறித்த அவருடைய குடும்பம் குறித்தும் பேசுகிற போது தான்
ஸ்டாலின் குடும்பம் குறித்து கருணாநிதி குடும்பம் குறித்து எல்லாரும் பேச வேண்டிய தேவை ஏற்படுது. அப்போ நீ திட்டினா நான் திட்டுவேங்கிறது ஒரு சாதாரண பாம்பரம் மனநிலை தான். நீ என்னுடைய அம்மாவை திட்டினா நான் உன் அம்மாவை திட்ட போகிறேன், நீ என்னை திட்டல, நீ தம்பி, நீ அண்ணனா தம்பி தம்பிமே, நீ தம்பினா நான் அண்ணம்மை, நீ வாடானா நானும் வாடாமை, இதுதானே. இது பொதுவான ஒரு மனநிலை தான், அரசியல் அது இருக்கக்கூடாது தான். ஆனாலும் வந்து நம்ம ஒன்றும் பெரிய அரசியல் பின்புலத்தோடு வந்ததும் இல்லை. நீங்கள் மரியாதையை பேசும்போது எல்லார்ட்டையும் மரியாதையை பேசுவோம், மரியாதை குறைவாக பேசுகிற போது மரியாதை குறைவாக பேசுவோம். நாம் எதை வீசுகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். சொல்ல விதைச்சா சொல் கிடைக்கும், நெல் விதைச்சா நெல் கிடைக்கும், சொல்ல விதைச்சா சொல் தான் கிடைக்கும். நல்ல அரசியலுக்கான தொடக்கத்தை ஒரு மரணத்தில் இருந்தால் நாம் கற்றுக்கொள்வோம். அண்ணன் சீமானவர்களுக்கு இது தனிப்பட்ட பேரிழப்பாக இருந்தாலும் வள்ளுவர் வந்து 70வது குறளை சொல்வார், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணற்றான் கொள் எனும் சொல்லுன்னு. அதாவது ஒரு அண்ணன் சீமானவர்கள் அவங்க அப்பாவுக்கு வந்து பெரிய வீடு கட்டி கொடுத்து, இல்லை கடைசி காலத்தில் பேங்கில் இப்போ ரொம்ப நிறைய பணத்தை போட்டு வச்சு இப்போ அந்த பணத்தில் வாழ்கிற மாதிரி வைக்கலன்னா கூட நல்ல பேரை வந்து அவங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. காரணம் வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள்ட்ட தமிழ் தேசியம் என்கிற தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு மாற்று சக்தியாக அண்ணன் சீமான் வளர்ந்துருக்கிறார். அவர் மாற்று சக்தியாக வளர்ந்துருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா தலைவர்களுமே அண்ணன் சீமானுடைய அப்பாவுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் அப்படின்னா இது நடந்திருக்காது, அவர் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக உருவாகியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஒட்டுமொத்தமான இரங்கலும் நமக்கு காட்டுது. அப்படிப்பட்ட ஒரு பேரை அவருடைய அப்பாவுக்கு அண்ணன் சீமான் வாங்கி கொடுத்துருக்கிறார். இந்த இவனை மகனாக பெறுவதற்கு அவர் தந்தை வந்து என்ன தவம் செய்தாரோ என்று வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த வள்ளுவர் சொன்ன வாக்கிற்கிடங்க அண்ணன் சீமான் தன் தந்தைக்கு ஒரு நல்ல மகனாக இருந்திருக்கிறார். அண்ணன் சீமான் வந்து உங்கள் அப்பா மேலே தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய பாசம் கொண்டவர். நமக்கு அவர் கூட அண்ணன் சீமானுடைய பேச்சிலிருந்தும் அவருடைய பழகும்போது தெரியும். அவங்க வீட்டிலே வந்து அண்ணன் சீமானுடைய சென்னை வீட்டில் வந்து அப்பா அம்மா ஃபோட்டோ வந்து வயலில் வந்து அவங்க வேலை பார்க்குற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரியான புகைப்படங்களை வந்து மாட்டி வச்சிருப்பார். அவர் நேராக அவர் அறைக்கு போனாலே வந்து அந்த புகைப்படம் தான் இருக்கும். ரொம்ப பாசம் கொண்டவர். அப்பாவுடைய இழப்பு என்பது அண்ணன் சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் பேரிழப்பு. அந்த பேரிழப்பிலிருந்து அண்ணன் சீமானவர்கள் மீண்டு வரணும். அதே போல் நாம் தமிழ்ச்சி உறவுகள் வந்து நாம் தமிழ்ச்சி பொறுத்தளவில் இந்த மாநிலம் மாவட்டம் வட்டம் ஒன்றியம் அப்படிங்கிற பழக்கமே கிடையாது. திமுக அதிமுக அந்த தேசிய கட்சிகளை கூட வந்து என்ன மாநிலம் வாங்க மாவட்டம் வாங்க ஒன்றியம் என்ன வட்டம் வாங்க கிளை இப்படிலாம் வந்து ஒரு பொறுப்பாளரை வந்து மாவட்டம் வட்டம் கூடுவாங்க. ஆனால் நாம் தமிழ்ச்சியில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே ஒரு நாம் தமிழ்ச்சியில் மட்டும்தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா என்று உறவு முறை சொல்லி அழைக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. குடும்பமாக இணைந்திருக்க வச்சு திமுகலையும் வந்து அண்ணன் தம்பின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லாரையும் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ்ச்சியில் ஒருத்தரை கூட மாவட்டம் என்றோ ஒன்றியம் என்றோ மாநிலம் என்றோ கூப்பிட்டதே கிடையாது. அண்ணன்னா அண்ணன் மூத்திருந்தா அண்ணன் கம்மியான தம்பி மூத்திருந்தா அக்கா இல்லைனா தங்கச்சி இப்படித்தான் வந்து உறவு முறை சொல்லி அதனால் ஒரு குடும்பமாக இருக்கிற நாம் தமிழ்ச்சிக்கு அந்த குடும்பத்தின் இழப்பு இந்த பேரிழப்பு. இது கொரோனா காலமாக மட்டும் இல்லாமல் இந்த ஊரடங்கு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நோய் தொற்றுலாம் இல்லாமல் இருந்தால் இது ஒரு பெரும் ஒரு கூட்டமே வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் சீமானுக்கு உறுதுணையாக ஆறுதலாக நின்றுருக்கோம். ஆனால் அதெல்லாம் நிற்க முடியல. சமூக இடைவெளியோடு குறைந்த நபர்கள் தான் வர முடிஞ்ச சூழ்நிலையில் அப்பா அவர்கள் இந்த இறந்திருக்காங்க. இது கொரோனா காலமாக இல்லை ஊரடங்கு காலமாக இல்லாமல் இருந்திருந்தால் இது நாம் தமிழ்ச்சியுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும் ஊரில் சொல்லுவாங்க பெருஞ்சாவு அப்படிம்பாங்க. ஒரு பெரிய மனுஷன் இறந்து போயிட்டால் அது பெருஞ்சாவுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாம் தமிழ்ச்சி குடும்பத்துக்கு இது பெருஞ்சாவு. ஒட்டுமொத்தமான கட்சிக்காரங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்படி வர முடியாத ஒரு சூழலில் அப்பா செந்தமிழர்கள் இறந்திருக்காங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அதே போல் இந்த இழப்பிலிருந்தும் அண்ணன் சீமானவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் மீண்டு வரணும். இந்த இழப்பிலிருந்து நான் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொண்டது இந்த நாகரிக அரசியலை நாம் இனிமேல் தொடர வேண்டும். எந்த தலைவர்கள் இருந்தாலும் வந்து அவர் ஏன் அவருக்கு எதுக்கு இரங்கல் தெரிவிக்கணும், இவருக்கு ஏன் இரங்கல் தெரிவிக்கணும், ஏன் அவரை போய் பார்க்கணும், ஏன் இவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த அரசியல் என்ற ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிற நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம், இணைஞ்சிருக்கோம். அது குறைந்தபட்சம் அதுலேயாவது ஒருவருக்கு சோகம் வருகிற போது, ஒருவருக்கு துன்பம் வருகிற போது நாம் எல்லாரும் அவருக்கு ஆதரவாக நிற்கிற போனோம். அதே போல் தவறுகள் செய்கிற போது எல்லாரும் சுட்டி காட்டணும். நல்லது செஞ்சால் யாராக இருந்தாலும் பாராட்டணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து அதை செய்வோம். திமுக நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், திமுக தவறு செஞ்சால் சுட்டி காட்டுவோம், பாரதிய ஜனதா கட்சி நல்லது செஞ்சால் பாராட்டுவோம். இதுவரைக்கும் நல்லது எதுவுமே செய்யலை, செஞ்சால் பாராட்டுவோம், செய்யலை என்றால் விமர்சனம் செய்வோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.